வணக்கம். இன்றைக்கி தமிழ் நிமிடலில் நம்ம வேப்பிலையோட மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்கலாம். எப்போவுமே ஒரு பொருள் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிச்சின்னா அதோடய வேல்யூ நமக்கு தெரியாது. அது மாதிரி தான் வேப்பிலையும். வேப்பிலை பார்க்குற எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுனால அதோடய வேல்யூ நமக்கு தெரியறதில்ல. இப்போ வேப்பிலையோட மருத்துவ குணங்கள் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வயிற்று பிரச்சனைகளுக்கு வேப்பிலை வந்து ஒரு சிறந்த மருந்துங்க. அதே மாதிரி அம்மை நோய்க்கும் வேப்பிலை நல்ல மருந்து. அதே மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் ஏதாவது கடிச்சிட்டா விஷமுறிவுக்கும் வேப்பிலை வந்து பயன்படும். அதே மாதிரி தோல் வியாதிக்கு வேப்பிலையெல்லாம் அரைச்சி உடம்பில் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. அதே மாதிரி புற்றுநோயோட செல்களை அழிக்கிற காரத்தன்மை வந்து வேப்பிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பல் பிரச்சனைகளுக்கு வேப்பிலை ஒரு நல்ல மருந்து. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சுவாசக்கோளாறு அதை பற்றி தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். இப்போ தினமும் காலையில் நம்ம வந்து வேப்பிலையை பறித்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சி நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அதை வடிகட்டி அந்த வேப்பிலை சாறை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம நுரையீரல் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதாவது நுரையீரலுக்கு ஏதாவது தொற்று நோய்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இயற்கையாகவே வந்து வேப்பிலை ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறதுனால நம்ம வெளிப்புறமாக இருந்து ஏற்படக்கூடிய தொற்றுகள் சுவாசம் சம்பந்தமான நோய்கள் வந்து ஏற்படாமல் வேப்பிலை வந்து காக்கும். அதனால் இப்போ நம்ம காலையில் நேரத்தில் வேப்பிலையை பறித்து அதை அரைச்சி வெறும் வயிற்றில் சாப்பிட்றது நல்லது. அதுக்கு எதுவும் பத்தியங்கள் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நம்ம வேப்பிலை சாறை குடிச்சிட்டு நம்ம வேப்பிலை சாறை பருகி ஒரு மணி நேரம் இடைவெளி விட்டு நம்ம டீ காப்பி குடிக்கிறனா கூட குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் தான், வழக்கமாக நம்ம என்ன சாப்பிடுவோமோ அதை சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.